20 கிலோ கஞ்சா வழக்கில் உடந்தையாக செயல்பட்டு நீதிமன்றத்தில் குற்ற பத்திரிகையை திருத்தம் செய்த தனி பிரிவு போலீசார் மீது ஆதாரத்துடன் டிஎஸ்பி அலுவலகத்தில் மருத்துவ சேனை தலைவர் ஹாதி நாராயணன் புகார். சேனை தலைவர் ஹாதி நாராயணன், நீங்க வந்து டிஎஸ்பி பாக்குறக்கா வந்திருந்தேன். இப்ப சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்றது ரொம்ப பெரிய லெவல்ல பேசு பொருளா மாறி இருக்கு. அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸை பத்தி நான் 2022 கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ரொட்டீனாவே ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ண பேப்பர்ஸ் இன்றைக்கி அவர்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து தேர்தல் நேரம், ஆஃபீஸர்ஸ் புதுசாக மாறியிருக்காங்க. இந்த குரூப்ஸ் மொத்தமாக ஆப்ரேட் பண்ணுறது இங்கே உள்ள SBSI பரமசிவம்ன்றவரும் பழைய எஸ்பி இன்ஸ்பெக்டர் முத்துன்றவங்களும் தண்ணியிருக்காங்க. இவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் பேர் எழுதி இந்த டேட்டில் இந்த எஃப்ஐஆரை சிந்துப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து 38/2020 அந்த எஃப்ஐஆரில் வந்து 120 கிலோ கஞ்சா பிடிபடுது. அந்த கஞ்சா விற்றது வந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் பரமசிவத்தோட சொந்த அக்கா பையன், ஒரே வீட்டில் குடியிருக்காங்க. அவர் வந்து எனக்கு தெரியாதுன்றார். அவங்க வெளியில் கொண்டு வந்து கோர்ட் பண்டலையும் ஸ்டேஷன் பண்டலையும் மாற்றுறாங்க. இதையும் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறோம். 196/2021 சிந்துப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் குடிப்பட்ட ஒரு கஞ்சா கேஸ் உண்டானதை போய் கோர்ட்டில் எஃப்ஐஆரை திருத்துறாங்க. கோர்ட்டு சார்ஜ் பண்ணுது, இது திருத்தினது தப்பு, அதனால் இவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுது. அப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கி வந்து ஃபர்தர் டெவலப் பண்ணுறது. அது அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ஆல்கஹாலுக்கு அடிக்ஷன் வந்து டி அடிக்ஷன் சென்டர் இருக்குது. கஞ்சாக்கோ சிந்தட்டிக் ட்ரக்குக்கோ டி அடிக்ஷன் சென்டர் கிடையாது. அது வந்து அதாவது அந்த காலகட்டத்தில் நாஜிக்கல்ல படையில் உள்ளவங்களை வந்து எல்லாரையும் கண்ணு மண்ணு பார்க்காம கொல்லுடா அப்படின்னா ஒரு ஸ்னாப் எடுத்தவனுக்கு வந்து 72 மணி நேரம் தூக்கம் வராது. தூங்காமல் ஒரு கொலை செய்கிறக்கா உருவாக்கப்பட்ட ஒரு இது. அவங்களுமே எப்படின்னா இனிமேல் அந்த மனுஷனே நமக்கு தேவையில்லை அப்படின்ற போர் வீரர்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்துருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நாஜி படைகளுக்கு உண்டானதை அந்த ட்ரக்கை இப்போ இங்கே லோக்கலில் சேல் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் புதுசாக உடந்தே இருக்காங்க. எல்லாரையும் சொல்லலை, நான் சொல்கிற பர்டிகுலர் ஆஃபீஸர்ஸ். இப்போ அந்த அதாவது விருதுநகர் வந்து அதனுடைய பாண்டாக மாறிடுச்சு, பிளாக் பாண்டாக மாறியிருக்கு. அந்த அதாவது ஒரு மாவட்டத்தினுடைய கண் காது மூக்கு வாய் எஸ்பியினுடைய காதுன்றது பார்த்திங்கன்னா எஸ்பி இன்ஸ்பெக்டர். இங்கே யாரை குற்றச்சாட்டு சொன்னோமோ, ட்ரக்ஸ்க்கு உண்டான மாஃபியா உண்டான குற்றச்சாட்டு சொன்னோமோ, அவரதையும் கூட எஸ்பி இன்ஸ்பெக்டராக போட்டிருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். 2 வருஷமாக கொடுத்துட்டே இருக்கேன் நான். ஆல்ரெடி வந்து 8வது மாதம் கொடுத்தேன். இப்போ தான் நம்பர் பண்ணியிருக்காங்க. 71/2024 இங்கே பண்ணிட்டார், சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துட்டாரு, நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றிருக்காங்க. இது எல்லாமே ட்ரக் மாஃபியாவை குறைக்கிறக்கா. ஏன்னா இப்போ எப்படி ஆளுங்கட்சி தலைவர்ன்ற ஒரு சிஎம்மோ, அது மாதிரி எதிர்கட்சி தலைவர்ன்றவர் வந்து அவருமே நெருக்கி ஈக்குவல் டு சிஎம் தான். அவங்களே இப்போ மனித சங்கிலி போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், தொடர் போராட்டம்னு ஆரம்பிக்கிறாங்க. இது அனைத்துமே வந்து சமுதாய சீர்கேடு சார். இப்போ வீட்டுக்கு ஒரு குடியாரம் இருக்காங்க, என் வயசு எனக்கு 55 வயசு ஆகுது, என் செட்டில் உள்ளவங்களாம் முதல் நிலை குடியாரங்களாக இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு கஞ்சா குடிக்கி இருக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ரெண்டு பிள்ளையும் குடிக்குது. அப்படி என்ன போகும்போது இதை வந்து ஏதேனும் ஒரு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ல அப்படின்றக்காக தான் சார் இதை பெட்டிஷன் கொடுக்குறாங்க வந்தேன். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட இப்போ அந்த அடுத்த லெவலில் இப்போ மேலே பேசப்படுற லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கைன்னா நேரம் மாற்றி அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நமக்கு ஒன்றும் தெரியல சார். ஆசான் டியூட்டியில் இருக்கார், 5 வருஷம் ஒரே இடத்துல டியூட்டியில் இருக்கார். அவர் அப்படியே பண்ணிக்கிட்டு தானே இருக்கார். இந்த இன்னண்ட் அரவுண்டில் உள்ள எல்லா விதமான வியாபாரிகளும் அவரோட நெட்ஒர்க்கில் இருக்காங்க. இப்போ நம்மளோட எஸ்பிக்கு வந்து டெக்னாலஜியில் ரொம்ப எக்ஸ்பர்ட், அவர் அரவிந்த் சார். அவரோட நம்பர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் சேஸ் பண்ணார்னா தெரிஞ்சுக்கலாம் இவங்க யார் யாரோட வியாபாரம் பண்ணுறாங்க, என்னென்ன வியாபாரம் பண்ணுறாங்கன்றது. இப்போ மேல் நடவடிக்கைன்றது சார், அதாவது சட்ட விரோதமான செயல்களுக்கு தீர்வுன்றதே சட்டம் தான் சொல்கிறாங்க. இவங்க செய்கிறது அனைத்துமே சட்டவிரோதமான செயல்கள். யூனிஃபார்ம் போட்டுட்டு தப்பு பண்ணுறாங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டு தப்பு பண்ணுற ஆட்களை கண்டிக்க வேண்டிய அதிகாரிகள்ட்ட அடுத்தடுத்து பெட்டிஷன் கொடுத்துட்ருக்கோம். என்ன நடவடிக்கை இருக்கான்னு பார்ப்போம். ஒரு அரசுத்துறை அதிகாரி நான் அந்த நம்பரை கொடுத்துருக்கேன்ல, 23/2022 அன்னைக்கு NDPS கோர்ட் BDJ இந்தந்த அதிகாரிகள் சார்ஜ் ஷீட்டில் வந்து ஒயிட்னர் பண்ணி திருத்திருக்காங்க. திருமங்கலம் டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வந்து அவங்கள சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்காங்க. இவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியே பக்காவாக பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணி எஸ்பி ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வரையும் அது தூங்குதே. 22, 23, 24 3 வருஷம் ஆக போதே. இப்போ அடுத்த சார் பரிணாம வளர்ச்சி ஆயிடுச்சு சார். குடியாரண திருத்தருக்கு குடிமையம், கஞ்சா குடியை எப்படி திருத்துவீங்க? இப்போ அந்த புதுச்சேரியில் ஒரு பொண்ணை 8 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு, 8 வயசு பொண்ணுக்கு எப்படி அது வந்து இது கூட ஆகியிருக்காது, பெரிய பொண்ணு கூட ஆகியிருக்காது. அப்படிப்பட்ட பொண்ணை கற்பழிச்சு கொண்டானே, அது என்ன கஞ்சா போதில் தானே பண்ணுறேன்? இன்றைக்கி தேதிக்கு எவ்வளவு இளைஞர்களுக்கு உண்டான மொத்த விதமான எதிர்காலத்தையும் பாழாக்குது சார் இது. அது அது ஆக்சுவலாக ஆதாரத்தோடு தான் கொடுத்துருக்கேன் நான். இப்போ நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எஃப்ஐஆர் நம்பர் சொல்கிறேன், கோர்ட்டில் கொடுத்த டேட் சொல்கிறேன், கோர்ட்டில் கொடுத்த எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணதை சொல்கிறேன். இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும்? என் பேர் ஆதிநாராயணன். இல்லை ஆக்சுவலாக 39 தொகுதி ப்ளஸ் 1/40 தொகுதிக்கும் பிரச்சாரம் வர்றதா சொல்லியிருக்கோம். இதுக்கு எங்களுக்கு வந்து சிவகங்கையும் விருதுநகர் மதுரை ராமநாடில் 2 தொகுதி கேட்டிருக்கோம்.
மதுரையும் ராமநாடுன்றது வந்து எங்களால் ஜெயிச்சு கொடு 4 தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்துருவோம், 2 தொகுதின்றது தர அதாவது கோரிக்கையாக சொல்லியிருக்கோம், கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம்.